ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு யம்மியான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மேங்கோ கேக் நான் வீட்டிலே எப்படி சட்டன் ரெடி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு மேங்கோ எடுத்துருக்கேன் மாம்பழம் இதை தோல் சீவி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை நான் மிக்சரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணுங்க தண்ணி விடாமல் நாம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் சேர்த்து இதை நம்ம கேஸில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நமக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்க நல்லாவே சுகர் மெல்ட் ஆகிடுச்சு மேங்கோ ப்யூரி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை சைடில் எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ கேக்குக்கான பெட்டல் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சுகர் பவுடர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க சின்ன ஸ்பூனில் அதே மாதிரி பேக்கிங் சோடா நாம் இதில் ஹாஃப் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நாம் இதில் ஹாஃப் கப் அளவுக்கு நான் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா இதை விஸ்கர் வச்சு நாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இங்கே பாருங்கள் விக்ஸ் விஸ்கர் வச்சு நல்லா அடிச்சுக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஃப்ளேவருக்காக இதில் மேங்கோ ப்யூரியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருந்து மூணு ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா நாலு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கணும் கேக் பெட்டரில் இப்போ ஒரு கேக் பவுல் எடுத்துக்கலாம் இதில் எண்ணெய் விட்டு எண்ணெய்யோ நெய்யும் சேர்த்து நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் நெய் சேர்த்துருக்கேன் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ பெட்டரில் சேர்த்துக்கலாம் நம்ம கேக் பெட்டரில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஈவனாக ஆகுற மாதிரி இதை ஆட்டி விடுங்க இந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ நம்ம கேஸில் குக்கரை வச்சுக்கணுங்க அஞ்சு நிமிஷம் குக்கர் ஹீட் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க ஸ்டாண்டை வச்சுட்டு அது மேலே நாம் இந்த கேக் பவுலில் வச்சுக்கலாம் இதை வச்சு மேலே மூடி விட்டுடலாங்க விசில் போடாமல் நாம் இதை முப்பது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணுங்க லோ ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குற பாருங்கள் இந்த மாதிரி நைஃபோ தூத்பிக்கோ ஸ்பூனோ வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஒட்டாமல் வரணுங்க ஒட்டாமல் வந்தால் தான் அது பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் குக் ஆகிடுச்சின்னு பாருங்க இதை ஒட்டவே இல்லை இப்போ நாம் இந்த பவுலை வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நான் சைட்லேருந்து இதை எடுத்து விட்டுட்டேன் இப்போ நம்ம பிளேட்டில் சேர்த்துக்கலாம் கேக்கை இங்கே பாருங்கள் சேர்த்துட்டேன் இவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பவுன்ஸியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நான் இது மேலே நம்ம பியூரியை செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் மேங்கோ பியூரியா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு க்ரீம் தடவுன ஃபீல் இருக்குங்க வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அது மேலே இது ஆப்ஷனல் தாங்க நான் தான் குழந்தைங்களுக்காக நல்லா இருக்கும்னு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாஃப்டாக இருந்ததுங்க ரொம்பவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நான் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் லாக்டவுனில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே ஈஸிங்க தேர்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்